வெல்கம் டு ஃபில்மி டாக் அமீர் சுல்தான் பருத்தி வீரன் அப்படிங்கிற படத்துக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா ராம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுத்துருப்பார் மௌனம் பேசியதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவி தான் எந்த மாற்றமும் கிடையாது சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் வந்து தொடங்கினார் அது என்ன ஆச்சுன்னு தெரில இறைவன் மிகப்பெரியவன் அதே மாதிரி நிலமெல்லாம் ரத்தம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் ஒரு படங்கள் தொடங்கினாங்க பட் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரில ஆக சிறந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ரஜினிக்கு சிவாஜி படத்துக்காக அதாவது சிவாஜி த பாஸ் எடுத்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருதை கொடுத்துருக்குறாங்க அவர் என்ன சிறந்த நடிகராக இல்லை அவர் என்ன நடிகராக அவர் அவர் ஒரு என்டர்டெய்னர் அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள வித்தியாசம் என்ன கேட்டிங்கன்னா பொழுதுபோக்குறதுக்கும் நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்க முடியும் ரஜினியை பல கட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட மிகச்சிறந்த நடிகர்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் ரஜினியை விட ஒரு மிகச்சிறந்த நடிகர் எனக்கு நான் பார்த்த காலகட்டங்களில் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா கமலஹாசனே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களெல்லாம் வந்து அவரே டான்ஸ் போட்டுக்கிட்டு தான் பெரிய நடிப்புலாம் சொல்ல முடியாது ஆனால் ரஜினிகாந்துடைய முள்ளும் மலரும் எங்கேயோ கேட்ட குரல் ஆறிலேருந்து அறுபது வரை இந்த மாதிரியான படங்களும் பாருங்கள் அந்த நேரத்தில் வெளியான மற்ற படங்களையும் பார்த்தீங்கன்னா ரஜினியோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நடிப்பு அந்த படங்கள் எல்லாம் இருக்கும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான படங்களை தான் அவர் நடிச்சுட்டு இருந்தார் அதை தொடர்ந்து வந்து எஸ்பி முத்துராமன் வந்துட்டு ஒரு சில படங்கள் அவருடைய வாழ்க்கை போக்கையே மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ரஜினி மிகச்சிறந்த நடிகனால் எந்த மாற்றமும் கிடையாது ஒரே ஒரு சீன் ஒரு ரெண்டு சின் மூணு சீன் வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகில் வந்திருந்தாலுமே அந்தவுடைய டஃப் அந்த நடிப்பெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு ராவாக வந்துட்டு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனாக தான் அவர் இருந்தார் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலுங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பாலச்சந்தர் எஸ்பி முத்துராமன் இவங்கெலாம் என்ன பண்ணிட்டாங்க அவரை வேறு மாதிரி ஒரு போக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க பட் ஒரு சிறந்த ஒரு ஒரு சில படங்கள் பார்த்தோன்னு வச்சிங்களேன் அவரை மாதிரி ஒரு நடிகன் இந்த உலகத்துலேயே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ காலப்போக்கில் வந்துட்டு ரஜினி அந்த மாதிரி மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை